வெல்கம் வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவில் நம்பர் ஒன் இடத்துல சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு பணக்காரர் கிடையாது, ஏழை தான். அவங்க அப்பா வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, அவரும் ஓரளவுக்கு மிடில் ஏஜ் தான். அப்படி இருந்தும் இவர் இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட அவர் படம் பேரோ இல்லை அவர் பேரோ சொன்னால் கூட நிறைய பேருக்கு தெரியும் அவர் வேறு யாரும் இல்லை, ஜாக் ஸ்பேரோ. அவர் படம் நடித்த கேரக்டர் பேர் ஜாக் ஸ்பேரோ. அவர் ரியல் பேர் வேணால் ஜான் டெப். இவர் எப்போ பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா 1963 தான் இவர் பிறந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஒன்று, அதில் தான் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இன்னும் கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினால்தான் இவர் உலகம் எங்கே ஃபேமஸ் ஆனார் முதல்ல. இப்போ இவர் வாழ்க்கை கதையை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து அவங்க குடும்பத்தில் 4வது பையனாக பிறக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே 3 பசங்க பிறந்துடுறாங்க. இவர் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர், அவர் ட்ரக்ஸுக்கு அடிக்டாக இருக்கார். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் சர்வெண்ட்டாக வேலை செய்கிறாங்க. அவங்க அப்பா வந்து இன்ஜினியர் சொன்னால அது ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்கிறதுனால அவங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கங்கே சண்டை போட்டு வேலையை விட்டு நின்றுட்டு திருப்பியே வேலையை விட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி 20 இடம் அமெரிக்காவில் 20 சிட்டிஸில் இவங்க மாறிட்டே இருந்திருக்காங்க. அதனால் இவருக்கு நிலையான ஃப்ரெண்டு யாருமே இல்லை, நிலையான லவ்வர் யாருமே இல்லை, அதுமாரி யாருமே இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. அதில் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. அங்கே ஹோட்டல்லாம் அவங்க அம்மாவை பேட் பிஹேவ் பண்ணாலும் அவங்க அம்மா பொறுத்துக்கிறாங்க. நம்ம இந்த பசங்களை நம்ம பார்த்துக்கணும், நம்ம தான் இவங்களை பார்த்துக்கணும், அவங்க அப்பா தான் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காரு, நம்ம வந்து அவங்க அப்பா வந்து டிவைஸ் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்காங்க அவங்க அம்மா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டெய்லியும் சரக்கு அடிச்சுட்டு போதை பொருள் கடிட்டு ஆகிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வடிக்கிறது, கட்ட கட்ட வார்த்தையில் திட்டுவார். பசங்க முன்னாடி என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி அவர் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுது. என்ன நம்ம அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சு வளர்றாரு. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 20 ஆகிடுது. 20 ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு திருமணமும் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாங்க வந்து படிப்பே ஏறாது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க அம்மாவுக்கே தெரியும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான்னு. அப்புறமா போய் திட்டுறாங்க. அவங்க ஸ்கூலில் போய் கேட்டு பார்த்தோன்னே உங்கள் பையன் டிஸ்கண்டினியூ வந்து நல்லதா, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், இப்போ தான் அவன் ஏற்கனவே ட்ரக்ஸ்லாம் போடுறான், எங்கள் ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இவனால் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் கிடைக்கல, மியூசிக் கிளாஸ் போகிறாரு. அங்கே மியூசிக் கிளாஸ் போயிட்ட பிறகு அங்கே ஒரு கிட்டார் வாங்கி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 4-5 பசங்க கூட கிட்டார் வாசிக்கிறார். அதில் ஒரு பையனோட தங்கச்சி தான் இவர்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார். அதான் அவர் 20 கல்யாணம் பண்ண பொண்ணு. அவர் வந்து சொல்கிற அந்த அதுக்கு லவ் பண்ணதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறாரு, அந்த பொண்ணோட அண்ணன், இன்ன நீ நான் உன் நம்பி தான்டா இதுக்குள்ளே எனக்கு கேங்குள்ளே விட்டேன், நீ இப்படி துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் உண்மையாக அவன் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தான் 20 அவங்க கல்யாணம் பண்ணார். எல்லாமே ஜான் ஜெப்க்கு வந்து உருப்படியாக எதுவும் அமையலை. அதேமாதிரி கல்யாணமும் அமைஞ்சிருமா, அதுவும் அமையலை. கொஞ்சம் வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் அவங்க டைவர்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிருக்காங்க ஜாக் ஸ்பேரோக்கு. ஏன்னா அவர் ஜாக் ஸ்பேரோன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், அதனால் அவர் ரியல் பேரை மாற்றி நான் ஜாக் ஸ்பேரோன்னு சொல்கிறேன். அவருங்க என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுமாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவர் ஃப்ரெண்டு இவர் குடிச்சிட்டு தள்ளாடுறதை பார்த்துட்டு, நீ எதாவது கேரக்டர் பண்ணலாமே ஹீரோ கேரக்டரு, அக்ரிசிவாக இருக்கிற மாதிரி ஹீரோ கேரக்டர் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்கல. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம காசு பிரச்சனை பணம் பிரச்சனை அதெல்லாம் சில பிரச்சனை வருது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு ஆடிஷன்லாம் போகிறாரு. சின்ன சின்ன சீரியல்ஸு அதுமாதிரி சின்ன சின்ன பணம் கேரக்டரு சைட் ஆக்டிங் கேரக்டர் அதுமாதிரி நிறைய கேரக்டர் இவர் கொடுக்குறாங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சிட்டே வராரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்தாலும் அவ்வளோ பேர் ஃபேமஸ்லாம் ஆகலை. ஆனால் அங்கே இருக்கிற டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞருக்கு மனுஷுலையும் ஃபேமஸ் இருக்கு. ஆனால் இவர் தள்ளாடி போகிறது, இவர் பண்ணுற ஆக்ஷனு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க பார்க்குற மாதிரி எந்த கேரக்டரும் நம்ம பண்ணலையே, நம்ம பசங்களுக்கு போட்டு காட்டுற மாதிரி எந்த கேரக்டரும் நம்ம ஒழுங்காக பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் ஒரு கால் வருது, பைலட்ஸ் ஆஃப் த கரேபியனில் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் தேடிட்டுருக்காங்க. அந்த கேரக்டர் இவர் கொடுக்குறாங்க. இவருக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் டீம் வந்து செக் இவர் இது மாதிரி யார் அந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, சும்மா விளையாட்டாக சொல்லியிருக்காரு, ஜாக் ஸ்பேரோ போடலாம்
அவர் நல்லா காமெடியாக சரக்கு அடிச்சுட்டு இது மாதிரி பண்ணுவார், இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா கடல் குழந்தைனா சரக்கு அடிச்சுட்டு பண்ணுற மாதிரி தானே அப்படி சொல்கிறாங்க. சரி கேட்டு பார்க்கலாம், கேட்டு பார்க்குறாங்க. அவரும் ஓகேன்ட்டார். ஓகேன்ட்ட பிறகு அவர் வந்து மறுநாள் வந்து நல்லா அந்த கடல் குழந்தையினை பற்றி படிச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டெலாம் படிச்சுட்டு டைரெக்டாக போகிறாரு. அவர் போயிட்டு அங்கே ஆக்ட் பண்ணி காட்டுறாரு. அது ப்ரொடியூசர் கேட்குறாரு, இது இப்போ என்னப்பா இது சரக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் பண்ணுற தானப்பா, இல்லை கே மாரி பண்ணுற, ரொம்ப இது ரொம்ப ஓராக பண்ணுற பண்ணி, இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நாலு பேர் மதி கூட மாட்டாங்க, இந்த படத்தை நீ அசிங்கப்படுத்துற அப்படிலாம் சொன்னாங்க. அது மீறி அவர் சொல்கிறாரு, என் மேலே நம்பிக்கை வைங்க, இந்த கேரக்டர் வச்சு இந்த படம் ஆனால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. கொஞ்சம் பிரச்சனைனாலும் அப்புறமா சரியாயிடுது. அதேமாதிரி அவர் அந்த படம் அந்த கேரக்டர் பண்ணுறாரு. நீங்கள் படத்துலேயே பார்த்துருப்பீங்க, அவர் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணும்போது கை காலாட்டி நல்லாயிருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஒரு உண்மையிலே சரக்கஸ்ட்டு பண்ணது தான் அவர். அதெல்லாம் அது பார்க்கறதுலாம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, இப்படிலாம் பண்ணுறாங்களே கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் சண்டைங்கெலாம் பார்த்தீங்கன்னா. அதனால தான் அந்த படமே ஃபேமஸ் ஆச்சு. அந்த படத்தை இவர் ஜாக்ஸ்பர் நடித்தாருன்றதுக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க, அதனால் ஒண்டி தான் அந்த படம் ஃபேமஸ் ஆச்சு. அப்படி ஜாக்ஸ்பரை 1, ஜாக்ஸ்பர் 2, ஜாக்ஸ்பர் 3, ஜாக்ஸ்பர் 5 வரைக்கும் எடுத்துருக்காங்க. இந்த படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதனாலே இவர் அமெரிக்காவில், அமெரிக்கான்னு சொல்ல முடியாது, உலகத்தில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இவர் தான் அதிகமாக பணம் வாங்கிட்டு இருக்காரு. 2003 மேலே தான் இவருக்கு அந்த லக் அடிச்சிருக்கு ஜாக்ஸ்பரோ. இது பார்த்துக்கோங்க, ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து ரொம்ப சாவர சாப்பாடுக்கே வழி இல்லாமல் சாவர நிலமையில இருந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா அவங்கள நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி அவர்னு. அவர் மாதிரியே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அவரை மாதிரியே ஒரு பெரிய ஆளாக ஆகலாம், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க, அது பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க, அதில் ஆள்னு கொடுத்துருங்க. இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், யாரை பற்றி போடலன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அது நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்களோ அவங்கள பற்றி வீடியோ போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.